ஷமந்தம் சத்வத்சம் சீவராகம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபாத் தபோதம் தத்பாதயத்ம சரசீரித பிருங்கராஜம் த்ரையந்த யுக் பகத பூரி பதிஷ்டமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகா தேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகி நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதுகாப்யாம் நமஹ ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ சீதரங்கமகநந்தனே ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாதபரபிரம்மணே நம ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்யகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. நமஸ்ததசே. நேற்று உபன்யாசத்திலே ஸ்ரீ பாதுகாசகஸ்தத்திலே 26வது பத்ததியான யந்திரிகா பத்ததியை பற்றி பார்த்தோம். இந்த பாதகனுடைய குமிழ், அதுக்கு தனியாக சுவாமி ஒரு பத்ததி பண்ணியிருந்தார். அது எப்படி இருக்குது? வெண்கோற்ற குடை போலேக்கு, கிரீட்டம் போலே இருக்குது, எம்பெருமானுடைய புறங்காலுக்கு அந்த திருவடிக்கு ஒரு குடைப்பெடுத்து அதன் மேல் வெயில் படாதபடி ரட்சிக்கிறா அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததான பத்ததி ரேகா பத்ததி, 27வதான பத்ததி. இதில் எம்பெருமான் அந்த பாதுகையின் திருமேல் இருக்கக்கூடியதான அந்த ரேகைகள் பற்றி சுவாமி தேசிகன் ஒரு 10 ஸ்லோகங்களாலே வர்ணனை பண்ணுறார். சூஜயந்தீம் ஸ்வரேகாபிஹி அனாலேக்ய சரஸ்வதீம் அலேகனீய சௌந்தர்யாம் ஆஷ்ரய சௌரி பாதுகாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பத்ததியில் பாதுகளே இருக்கக்கூடியதான கோடுகள், அதை ரேகைன்னு சொல்கிறாளே, நம்ம உள்ளங்கை உள்ளங்காலெலாம் கூட ரேகை இருக்குது. அதே மாதிரி பாதுகையினுடைய திருமேனிலையும் அந்த ரேகைகள் வந்து இருக்கு. அதை பற்றியதான ஒரு அற்புத வர்ணனை சுவாமி தேசிகனாலே. பாதுகையின் பேரில் எண்ணற்ற கோடுகள்லாம் இருக்குது. அதை நம்ம சேவிக்கும்போது ஸ்ருதி தரிசனம், நான்கு வேதம் சதுர் வேதத்தையும் தெரிவிப்பதற்காக ஒரு அடையாளம்படி அந்த கோடுகள் போட்டது போலே தெரியுது. வேதத்தை வந்து ஒருவர் ஓரான் வழியாக குருமுகமாக உபதேசம் வாய்ண்டு நுற்று பண்ணி, அதாவது புனகா புனகா ஆவத்தி பண்ணி அதை வந்து அதிகரிக்கணுமே தவிர எழுதி வச்சு படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா பெரியவா. ஏன்னா வேதத்தினுடைய அந்த கோஷங்களிலே பார்க்கும்போது அந்த சப்தங்கள் போட்டிருப்பா, அந்த கோடுகள் ஸ்வரம், ஸ்வரத்துக்கோசரம் கோடுகள், மேல் ஸ்வரம் கீழ் ஸ்வரம் மத்தியம ஸ்வரம் சொல்லிட்டு, அதற்காக ஒரு ஜாடமாடையாக கோடு போட்டு
காட்டியிருப்பா. அதை போல இந்த ரேக்கைகள் இருக்கு, பாதுகையினுடைய ரேக்கைகள் இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பாதுகையினுடைய அழகை வந்து நாம் கண்ணால் பார்த்து மனசில் ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கலாம். இந்த அழகை நம்மளால் எழுத முடியாது. எழில் வேதம் இன்றி மறையன்னு சொன்னார் திருமங்கம்மன். எழில் வேதம், அழகான வேதம், அதுவே இங்கே கோடுகளாக பாதுகையின் மேலே இருக்குன்னு சொல்கிறார். அப்போ பாதுகையும் அழகு நிறைந்தது. அந்த அழகை நம்மளால் சொல்ல முடியுமா? வார்த்தைகள் நம்மக்கிட்ட இருக்கா? இல்லை, அதை எழுத முடியாது. கண்ணால் கண்டு ரசிக்க முடியும், அந்த அழகை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட பாதுகையை ஆசிரிய சௌரி பாதுகாம் போட்ட சுவாமி தேசிகன் இந்த பெருமாளுடைய பாதுகையை நம்புகிறேன், அடைகிறேன் அப்படின்ட்டு சொன்னார் சுவாமி தேசிகன். இப்போ வேதத்தினுடைய சாரத்தை சுவாமி நம்மாழ்வார் நமக்கெல்லாம் திருவாய்மொழி ரூபமாக கொடுத்தார். வேதம் வந்து திரைவன்னிகாலுக்கு சாத்தியம், சதுர்த்த வர்ணத்தார் அது அபியாசம் பண்ணக்கூடாது சாஸ்திரம். அதற்காக அந்த வார்த்தைகளை வந்து ஞாபகமூட்டும்படியாக, இந்த வேத வாக்கியங்களை ஞாபகமூட்டும்படியாக தன்னுடைய திருவாய்மொழி என்ற கிரந்தத்தினாலே அவர் வந்து நமக்கெல்லாம் காட்டுறார். அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போதே அந்த வேதத்தினுடைய சதுர்வேதத்தினுடைய ஞாபகம் வருது. அந்த மகான், இந்த வேதமாதாருடைய அழகை நம்மளால் வர்ணிக்க முடியாது இல்லையா? அதான் இங்கே சொல்கிறார். இந்த வேதங்களை வந்து இருக்குவதை ஒரு காட்டும் விதமாக உன் திருமேனியில் உள்ள ரேகைகள் இருக்கம்மா, ஹே பாதுகையே அப்படின்னு இந்த ரேகா பத்தியிலே சூச்சனம் பண்ணுற. சூஜயந்தியும் ஸ்வரேகாபிகி அனாலேக்க சரஸ்வதியும் அலேகனிய சௌந்தர்யாம் ஆசைய சௌரி பாதுகாம்னு சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்தாலே காட்டுறார். அடுத்தது இந்த பாதுகையினுடைய அவள் திருமேனியை சகல தேவதைகளும் வந்து சிரசா வணங்குறா. தத்திர சமயே அவள்லாம் கீட்டம் சாத்தின்ட்ருக்கா. அந்த கீட்டங்கள்லேருந்து இந்த பாதுகை பேரில் பட்டு அதனாலே இந்த பாதுகையின் மேலே ரேக்கைகள்லாம் பதிஞ்சிருக்கு. ஆனால் இந்த பாதுகை பெருமாள் திருவடியிலே சேர்ந்திருக்கு. அதனுடைய விஷயத்தாலே இந்த பாதுகா தேவி வந்து எல்லா லோகத்திற்கும் ராஜாத்தி, ஒரு ராணி மாதிரி ஒரு அங்கீகாரம், அடையாளம். ஆனால் இந்த பாதுகாதேவி மேலே இருக்க கோடுகள் இருக்கே, அதை காட்டிலும் ஆச்சரியமான அடையாளமாக இருக்கான். பாதுகையை விட அந்த ரேகைகள், அவள் திருமேனியில் உள்ள ரேகைகள் ஆச்சரியமான ஒரு அங்கீகாரம், அடையாளமாகவும் சின்னமாகவும் இருக்குது அப்படின்னு சாய்கிறார். ஆழ்வாராச்சாரியால் எல்லாரும் இந்த லோகத்திற்கு வந்து ராஜாக்கள் என்பது இந்த பெருமாளிடத்தில் வந்து அவள் வந்து எல்லையில்லாததான பக்தி, தைலதாரையைப் போலே பக்தி. அது இருப்பதனாலே சகல தேவதைகளும் வந்து அவளை வந்து சேவிக்கிறதுனாலே ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறப்ப, ஆச்சாரியால் ரொம்ப முக்கியம். பெருமாள் என்னதான் இருந்தாலும் அவா பெருமாள் பேர் பண்ணுற பக்தியின் காரணமாக எல்லா தேவதையும் ஆச்சாரியாலே சேவிக்கிறதான் அப்படின்னு சொல்ற. அடுத்தது அபிதோ மணிபாதகே ஸ்புரந்தியாக தவரேகா விததே ததா விதாயாக முரவயிரி பாதாரவிந்தரூடைஹி அனுகல்பாயிதம் ஆதிரஹஜசிங்கைஹி அப்படின்னு. இந்த பாதுகை பத்தி பேசின்னு வர
நமக்கெல்லாம் உள்ளங்கை உள்ளங்காலில் சில கோடுகள் இருக்கு, சில பேருக்கு அதிருஷ்ட ரேகைகள்னு உண்டு. அப்படி சில அதிர்ஷ்ட ரேகைகள் இருந்தால் அவன் வந்து மகாராஜாவாக இருப்பான்னு இந்த ஜோசிய சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரியான ரேகைகள் பெருமாள் திருவடியில் இருக்கு. உன்னிடத்திலேயும் ஏ பாதுகையே, உன்னிடத்திலேயும் ரேகைகள்லாம் இருக்கு. ஆனால் அந்த ரேகைகள் எப்படி இருக்குன்னா, இந்த பெருமாளுடையதான திருவடியில் இருக்கக்கூடியதான ரேகைகளை விட உன்னுடைய ரேகைகள் ரொம்ப உசந்ததாக இருக்கு. தச்ச காரணேன எம்பெருமான் திருவிட இருக்கக்கூடியதான கோடிகள்னால ரெண்டாம் தரமாக எடுத்துன்னு சொல்கிறார். அணுகல்பாயுதம் அடுத்தது ரெண்டாம் தரமாக இருக்குதுன்னு சொல்கிறார். உந்து திருவ உன்னுடைய ரேகை தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசன் சாய்க்கிறார். பெருமாள் வந்து ஒரு எல்லையில்லாத சொல்ல முடியாத ஒரு சௌந்தர்யம், அழகினாலும் ஆச்சரியமான தன்னுடைய தயை, கருணை, பொறுமை என்ற குணத்தினாலும் இவர் வந்து சகல லோகத்துக்கும் எம்பெருமான் ஆதிமூர்த்தியாகவும் ராஜாவாகவும் இருக்கார். இந்த ஆழ்வார் ஆச்சாரியால் அந்தந்த பாகங்களிலே பெருமாளுக்கு ஒரு படி மேலாகவே இருக்கா அப்படின்னு காட்டுற இந்த இடத்துல. பெருமாள் திருவடி ரேகை விட பாதுகையின் மேலே இருக்கக்கூடியதான் ரேகை ரொம்ப வசதின்னு சொல்லும்போது, பெருமாளை விட இயற்கையாகவே ஆச்சாரியால் வசதியாக தெரிகிறார் லோகதிருஷ்டியில். அடுத்தது என்னன்னா, தேவதைகள்லாம் பாதுகையை வந்து நமஸ்கரிக்கிறா, அவள் சேமிக்கும்போது அவளுடைய கிரீட்டங்களை கல்லிழைத்த மீன் போன்ற ஒரு சொர்ண ஆபரணம் இருக்கு. அதனாலே அதனுடைய கீறலானது பாதுகா தேவி மேலே படுறது. அது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பெருமாள் திருவடி உன்னை அனுபவித்தது என்பதற்கான ஆச்சரியமான ஒரு அடையாளமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். எல்லா தேவர்களும் ஆழ்வார் ஆச்சாரியாரை சேவிக்கிறா. இரண்டா, பெருமாள் திருவடியிலே வந்து எல்லையில்லாத பக்தி இருப்பதனாலே தேவதைகளையும் தேவதைகளுக்கு ஒரு அப்பேற்பட்டதான ஒரு பக்தி, ஒரு ஒழிவு முதலான குணங்கள் ஒன்றுமில்லை. பெருமாளிடத்திலே வந்து ஆச்சாரியாளுக்கு அதிக பக்தி, அதனாலே தேவதைகளே வந்து இவா காட்டுறா. ஏதாவது ஒரு உபகாரம் வேணும்னா பெருமாள்கிட்ட ஓடுவா தேவதைகள்லாம். ஆச்சாரியால் அப்படியிலே சர்வதா நாள்தோறும் ஏக சிந்தையனாய் என்றபடி பக்தியோகம் பண்ணும்படியாக தைலதாரையை போலே பக்தி 12 ஆழ்வார்களை எம்பெருமான உருகி மருகினா, ஆண்டாள் நாச்சாரும் பக்தி பண்ணி காட்டினா. ததனந்தரம் அவதாரம் பண்ண ஆச்சாரியால் சிவன் நாதமணிகள் ஸ்ரீ ஆள வந்தார். பகவத் பாஷ்யகார சுவாமி தேசிகன் போல இருக்கக்கூடியவாளும் பெருமாளிடத்தை எப்படி பக்தி பண்ண வேண்டும் என்று நமக்கு செய்து காட்டினா. அதனாலே அவளை விட இவ்வாறம் வசந்தவான் காட்டுற. ரேகையா வினமதாம் திவ உகசாம் மௌளிரத்னம் மகரீமுகோத்தயா பாதுகே வகசி நூனம் அத்புதம் சௌரிபாத பரிபோகலக்ஷணம் பரிபோகலக்ஷணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது வந்து தேவதைகளுடைய கிரீடத்தில் ரத்தனங்கள்லாம் இந்த பாதுகையை வந்து அவ புனக சேவிக்கிறார். இது பேரில் ஈடுபட்டு ஈடுபட்டு அந்த ரத்னங்கள்லாம் ஒடுக்கி தட்டி போச்சு, பள்ளம் மேடு மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று உடஞ்சிக்கு ஒன்று இப்படி இருக்கு. ஆனால் எல்லா ஜனங்களுடைய தலையில வந்து அவர்கள் தலையில் இருக்கும் மோட்சத்திற்கு இடைஞ்சலான எழுத்துக்களை வந்து பாதுகாத்தை வழிக்கிறார். நமக்கு வந்து கட்ட எழுத்து எழுதியிருக்கு நம்ம கர்மா பிரகாரம், அதையும் மாற்றக்கூடியதானவள் இந்த பாதுகாதை, அவளுக்கு அந்த சக்தி இருக்குன்னு சொல்கிற.
ஏன்னா நம்ம நல்ல ஆச்சாரியாளாகிய பாதுகையை நம்ம ஆசிரியச்சுட்டாக்கா நம்ம தலையெழுத்தும் மாறும் சுவாமி. துர்லிபி நாம் சாச்ச நரக மதன சேவாம் சம்மதம் சாதயத்ரி நியதி விலிகிதானாம் நிஷ்கிருதம் நிஷ்கிருத்தியம் துர்லிபீனாம் அப்படின்னு போட்டார். துர்லிபி எழுத்தானது, கட்ட எழுத்தானது அழிஞ்சு போகிறது, அந்த கட்டத்தினுடைய அந்த விஷயமே அங்கே இருக்காது அப்படின்னு அதுக்கு அனுகிரகமானது பாதுகாதேவி பண்ணுறா இந்த ரேக்க பண்ணுறதுன்னு சாய்கிறார். அடுத்தது வந்து இந்த பாதுகையில் குடை மாதிரி ரேகை, தாமரை புஷ்பம், துவஜம் போல முதலீதான கோடுகள்லாம் நிறையா இருக்குது. இதை நம்ம சேவிச்சா அது பெருமாள் திருவடியிலும் இந்த கோடுகள் இருக்கணுமே அப்படின்னு ஏற்படுறது. திருவடிகளே இந்த ரகை இல்லாவிட்டால் பாதுகையில் எப்படி வரும்னு ஒரு சம்சயம் நமக்கு ஏற்படுறது. இந்த மாதிரிக்காத கோடுகள் இருந்தால் இது இந்த ராஜ அம்சம், அதனாலே அவள்லாம் ராஜாக்களாக இருப்பான்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னார். இந்த கொடை, தாமர புஷ்பம், துவஜம் இதெல்லாம் உன் திருமேனியில் நீ காட்டும்போது எங்களுக்கு என்ன இருக்குன்னு அந்த லோகத்துக்கு ராஜாக்கள் அடையாளங்கள் போல் இருக்குன்னு எங்களுக்கு நீ காட்டுவது போல இருக்கம்மா, தெரியப்படுத்து போல இருக்குது அப்படின்னு தேவி ரேகா விசேஷைகி அப்படின்னு சொன்னார். அவகமயசி சௌரேகே பாதுகே மாத்துசானாம் உபரி பரிடதை ஸ்வைஹி தேவி ரேகா விசேஷைகி அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தில் இந்த பாதுகையை வந்து பெருமாள் வெளியில் எழும்போது சாத்திக்கிறார். அந்த சமயத்தில் சில இடங்களில் பெருமாள் எழுதி அங்கே திருமஞ்சனம் ஆகும் இல்லையா, சில மண்டகப்படியாக திருமஞ்சனம் பண்ணுவா. அப்போது சந்தனாதி திரவியங்கள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பித்தா பெருமாள் உடனே திருவிழை சாத்திண்டு ரொம்ப நேரம் நின்றுருக்க திருமஞ்சனத்தை கண்டருள்றதுக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் வந்து ரொம்ப நாளை கழித்து நீங்கள் பாதுகை விசர்ஜனம் பண்ணிட்டு விசிராந்தி பண்ணிக்கிறார். அப்போ திருவடியிலேருந்து ஏகாந்திரம் முயன்ற போது பாதுகையை கயிற்று எடுத்த உடனே பார்த்தாக்கா அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடி கோடுகள் முழுதும் இந்த பாதுகை பேரில் பதிஞ்சிருக்கு. அதனாலே நீ ரொம்ப அற்புதமாக விளங்குறாய். இந்த ஆழ்வாரை வந்து பெருமாள் அனுபவித்தார், அதற்கு அடையாளமாக ஆழ்வாரிடத்திலே திருத்துழை வாசனை இருப்பது போல திருவாய்மொழியிலே நிறைய இடத்துல சாய்க்கிறார். தோழித மேலும் நன் மார்பில் மேலும் சுடர்முடி மேலும் தாளித மேலும் புழந்த தன்னந்துடையம்மான் அப்படின்ட்டு திருவாய்மொழியில் சாய்க்கிறார். இந்த திருத்துழை பெருமாள் அணிவதே ஆழ்வாருக்கோசரமா, அவருக்கு பிடிக்குமே அப்படின்ட்டு. திருவடியில் சாத்திக்கிற, தோளில் சாத்திக்கிற, திரு அபிஷேகத்தை சாத்திக்கிற, திருமாவில் சாத்திக்கிற. அப்போது ஆழ்வார் திருவடி தொடரும் போது தன் சிரசை திருவடியில் வச்சு ஆழ்வார் சேவிக்கிறார். அப்போது திருத்துழாயினுடைய இயற்கையான சுகந்தமானது பெருமாள் திருவடியும் சுகந்தத்தையும் சேர்த்து வந்து ஆழ்வார் சிரசில் இருக்குது. அப்போ ஆழ்வார் வெள்ள வரும்போது ஆழ்வார் மேலேயும் திருத்துழாய வாசனை அடிக்கும் இல்லையா, அந்த அடையாளம் இருக்கும் இல்லையா, அதை தான் சாய்க்கிறார். எப்படி எம்பெருமான் திருவடி ரேகைகள் பாதுகை மேலே பட்டதோ அந்த பாதுகையும் ரொம்ப பவித்திரமாகி அந்த அடையாளங்களை உலக லோகத்துக்கு காட்டுறா அப்படின்னு கேட்டுறார். இந்த எம்பெருமானுடைய திருவடி ஆசிரியக்கத்து சகல தேவதைகளும் வரா. அவ கிரீடத்தில் வந்து அந்த கிரீடத்தாலே பாதுகையை சேவிக்கும் போது உரசரா பாதுகை மேல. அதனால் எம்பெருமான் திருவடியை காட்டிலும் இந்த பாதுகாதேவி மேலில் அவ கிரீடத்தினுடையான உரசப்பட்டதான கோடுகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆபாதி சௌரி சனதா சரணாது அதிகானுபாவா ஏகாசதை ஸ்வசத பதா வணிகா பிரேகா அப்படின்னு. இது இந்த ரேகையை பற்றி சாட்சின்னு வர சுவாமி தேசிகன்.
அதாவது இந்த ஸ்லோகத்தை பிரம்மருத்ராதிகள் எல்லாம் ஐஸ்வர்யத்திலே வந்து ஒரு ஒழிவு வராது, பரமபதத்தில் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு வரவில்லையா. ஐஸ்வர்யம்னா அந்த பதவி தான் ரொம்ப ஐஸ்வர்யம் நினச்சின்னு இருக்கா. ஆனால் இந்த ஆழ்வாராதிகள் இருக்காளே, அவள் ஒரு நாளும் பிரம்ம பட்டத்துக்கு வந்து ஆசைப்பட்டது கிடையாது. திருணமாக மதிக்கக்கூடியவா, புல்லுக்கு சமமாக மதிக்கக்கூடியவா. அதனால் இவாளை பார்த்து பிரம்மாவே ஆச்சரியப்பட்டு சேவிக்கிறாராம் வந்து அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது பாதுகையை வந்து பெருமாள் சாத்தின்னு ஏழ்றார். இந்த பாதுகள் திருமையில் வரிசையாக ரேக்கைகள் அதாவது கோடுகள்லாம் இருக்குது, அதை பார்த்தா மகரிகா பத்திரங்கள் போல இருக்குது அப்படின்ட்டு சாய்க்கிறார். இந்த திருமணமான ஆணும் பெண்ணும் சந்தோஷமான சமயத்தில் இருக்கும்போது இந்த புருஷனானவன் அவள் கையில் சில படங்கள் வரைஞ்சி விளையாடுறதுன்னு வந்து ஒரு சம்பிரதாயம். அந்த மகரிகா பத்திரம் போல இருக்குது, எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியதான உயர்ந்ததான பக்தி அந்த குணங்கள்லாம் ஆழ்வாராஜாலிட்ட பகுனி சந்தி நிறையா இருக்குது. அதனாலே அவர்களை பெருமாள் வெகு சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறாராம். அதே போல இந்த பாதாபலி பிரதிபதம் பரமசபும்சக பாதாரவிந்த பரிபோக விசேஷ யோக்யா சுவாபாவிகான் சுபக பக்தி விசேஷ திருஷ்யான் ரேகாத்மகாத் வகசி பத்ரலதா விசேஷான் அப்படின்னு. பத்ரலதா விசேஷான், பத்ரலதா விசேஷான்னு மகரிகா பத்திரங்களைப் போல, பத்திரம் இலை மாதிரி இருக்கும், அதை போல் இருக்குது. அந்த புஷ்பம் இலை மாதிரி அவள் வந்து ஸ்ரீ திருமேனியில் வரைஞ்சி விளையாடுவாள், அதை காட்டுறாருங்க. அடுத்தது இறுதியான ஸ்லோகத்தில் மன்னே நிகமசிய மாதிருக்காலேக்கியம்னு போட்டார். என்னென்னா மாதிருக்காலேக்கியம், மாதிருக்கா அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரூஃப், இல்லை ஃபஸ்ட்டு அந்த ஹேண்ட் ரிட்டனில் பண்ணக்கூடியதான முதல் பிரதி. இது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இறுதி பாசுரத்தில் இந்த பாதுகையின் மேலே அநேக விதமான ரேக்கைகள் இருக்குது, அதை சேவிக்கும்போது பிரளய காலத்தில் வந்து பெருமாள் அப்புறம் வந்து அந்த ஆளிநிலை இதை தவிர எல்லாமே தீர்த்தத்தில் போயிடும் சொல்லும்போது வேதம் என்ன பண்ணும்னு சம்சயம் எழறது இல்லையா. வேதம் போயுமா இந்த சந்தேகத்தை போக்கடிப்பதற்காக பாதுகையில் வந்து இந்த வேதத்தை சூசகமாக எழுதி வச்சுட்டு போன மாதிரி இருக்குன்னு சொன்னான். அதுவே ஒரு ஸ்ரீகோஷம் போலே இந்த ரேக்கைகள் மூலமாக இந்த வேதத்தை பாதுகையில் நுணுக்கி எழுதின மாதிரி இருக்குது அப்படின்னர். ஒரு ஸ்ரீகோஷம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஒரு ஸ்ரீகோஷம் போட்டுவிட்டால் அதை வச்சு பிரதிகள் நிறையா போடலாம் இல்லையா. ஆனால் அந்த முதல் பிரதி ஹேண்ட் ரிட்டன் காப்பியோ இல்லை ஃபஸ்ட்டு டைப்டு காப்பியோ இருக்குது இல்லையா, அதுக்கு மாத்திருக்கான பேர் சங்கிருதத்தில். ஒரிஜினல் ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறாளே, இந்த பிரளய காலத்தில் வந்து இந்த வேதத்தை வந்து ரட்சிப்பது எம்பெருமான் கடமை, அதை வந்து பெருமாளே இந்த பாதுகையை எழுதி வச்சுட்டா பாரு தெரியறது அப்படின்னா. பிரளய காலத்தில் வந்து பிரகிருதி ஜீவன் ரெண்டுமே சின்னதாக இருக்கும், சிருஷ்டி பண்ணும்போது விரிவடைகிறது எல்லாமே, அதாவது இந்த பூமி பிரகிருதி முதலானவை ஆகிறது. ஜீவன் என்ன ஆனால் தேவன் மனுஷியன் முதலான உருவங்கள் எடுத்துட்டு அதை அடைஞ்சுடுறான். அதே போல இந்த பிரளய காலத்தில் வேதம் வந்து சூக்ஷமமாக இருக்குது, ஒரு இடத்துல தொலையாமல் இருக்குது. சிருஷ்டி பண்ணி பெருமாள் லோகத்தை விரிவடைக்கும் போது அந்த டயத்தில் இது அழியறது இல்லை. சிருஷ்டி காலத்தையும் புதியதாக உண்டாகிறதும் இல்லை, அனாதியாக இருக்குது, அபௌருஷயமாக இருக்குது. லோகத்தை வந்து சில புது புது பாஷைகள் வர்றது போகிறது மறையுது, அப்படி இல்லை. இந்த சம்ஸ்கிருத பாஷை சர்வதா பவதி, சர்வே பவதி, அப்படியானது இந்த வேதம் என்றுமே அழியப்படாமல் இருக்குது. அதை வந்து இந்த வேதத்தை உன்னுடைய திருமேனியிலே ரேகை மூலமாக எழுதி வச்சது போல இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன்
ரேகா பத்ததியிலே இந்த பாதியினுடைய பிரபாவத்தை ரொம்ப பறக்க பேசுகிறார். அதனால் இந்த ரேகா பத்ததியில் சொன்னப்பட்ட விஷயங்கள் மகரிகா பத்திரம் போலவும் வேதத்தை ரேகை ரூபத்திலே பாதிகையிலே எழுதியது போலவும் திருமஞ்சனத்தும் போது பெருமாளுடைய ரேகையை பாதிகையை திருமேலேயே படிந்தது போலவும் இன்னும் இந்த ரேகைகள் வந்து சாதாரண சாமானிய பாவம் செய்கிற மக்களுடைய தலையெழுத்தையை மாற்றுவது போலவும் இருக்கு. எம்பெருமானுடைய ரேகையை காட்டிலும் பாதிகை திருமேலுக்கு ரேகையானது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி ரேகா பத்ததியில் பாதுகையின் பெருமை ரொம்ப அற்புதமாக நமக்கெல்லாம் சாய்ச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால் இன்றைய தினம் இந்த 27வது பத்ததியான ரேகா பத்ததி சம்பூர்ணமாகுது. அடுத்ததானது சுபாஷித பத்ததியை நாளை தினம் அனுபவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.